ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு அழகான கிராமம். ஒரு சமயம் அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு ஒரு இளைஞனோட தந்தை சாக கிடந்தார். சாகர நேரத்துல தன்னோட புள்ள கிட்ட, நீ எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துட்ட, ஒரு புள்ள அப்பாக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுத்து. நான் இறந்ததுக்கப்புறம் எனக்காக என்னோட இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுக்கணும், செய்வியா அப்படின்னார். பையன் கண் கலங்கிண்டே, கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா அப்படின்னா. நான் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு தான் போகணும். நீ என்ன பூஜை பண்ணுவியோ இல்லை என்ன யாகம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மகான்கள் யாரையாவது பார்த்து என்னை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு விசாரித்து என்னை நல்லபடியாக அனுப்பிவைன்னு சொல்லிட்டு இறந்துடுறார். பையனுக்கு அப்பான்னா உயிர். ஊர் ஊரா போய் நிறைய சித்தர்களையும் மகான்களையும் பார்த்து என்னோட இறந்து போன அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும்னு கேட்பான். ஆனா அவனோட கேள்விக்கான சரியான பதில யாருமே சொல்ல மாட்டா. அந்த இளைஞனுக்கு வருத்தமாயிடும். அந்த சமயத்துல புத்தர் அவனோட கிராமத்துக்கு வந்திருந்தார். யாரோ அவன்கிட்ட, நீ புத்தரை போய் பாரு, அவர் நிச்சயமா உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைப்பார்னு சொல்றா. சரின்னு அந்த இளைஞன் புத்தரை சந்திக்கிறான். அவகிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதேங்கன்னு சொல்லுவான். புத்தர் வாயை திறந்து பதில் சொல்றதுக்குள்ள, என்னோட அப்பா இறந்துட்டார், அவரோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க தான் வழி காட்டணும்னு அவரோட காலை கெட்டியா பிடிச்சிட்டு கதறுவான். புத்தர் சிரிச்சுண்டே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, நான் சொல்ற மாதிரி செய்யி, நாளைக்கே உன்னோட அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம்னு சொல்லுவார். அதுக்கப்புறம், இப்போ நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு கார்த்தால ஒரு மண்பானையில் பாதி அளவுக்கு கூழாங்கல்ல நிரப்பிக்கோ, அதுக்கு மேலே ஒரு இலையில வெண்ணெயை வச்சு அந்த பானையோட வாயை கட்டிண்டு வா அப்படின்னார். அவனும் அதே மாதிரி செஞ்சு பானையை எடுத்துட்டு புத்தர்கிட்ட வருவான். புத்தர் அவன்கிட்ட ஒரு சவுக்கு கொம்பை கொடுத்து, இந்த பானையை ஆற்றுக்கு எடுத்துட்டு போ, இந்த கொம்பால் அந்த பானையை ஓங்கி ஒரே போடு போட்டு பானையை உடைச்சிடு, அப்போ உள்ளே இருக்கிற வெண்ணெய் முழுகணும், கல்லெல்லாம் மிதக்கணும், அடுத்த க்ஷணமே உன்னோட அப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவார்னார். இவனும் பானையை எடுத்துட்டு போய் கட்டையால் பானையை உடைப்பான், கல்லெல்லாம் முழுகிடும், வெண்ணெய் மிதக்கும். அதை பார்த்ததும் புத்தர் சொன்ன மாதிரி நடக்கலையே அப்படின்னா அப்பாவால் சொர்க்கத்துக்கு போக முடியாதான்னு பதட்டப்படுவான். அப்போ புத்தர் சொல்வார், கல் முழுகிறதும் வெண்ணெய் மிதக்கிறதும் இயற்கை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி நாம் வாழற காலத்தில் நாம் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும். இதுவும் இயற்கை. இயற்கையை யாராலையும் மாற்ற முடியாது. இதை உனக்கு புரிய வைக்க தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன்னு சொன்னார். உண்மைதாங்க, நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை மட்டும்தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மரணத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நாம் வாழற காலத்திலேயே அதுக்காக புண்ணியத்தை சேர்க்கணும். இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் தேவை அப்படின்னா அந்த உலகத்துக்கு அருள் தேவை. பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகில்லைன்னு சொல்லுவா. அதை நாம் உடம்பாலையும் மனசாலையும் பொருளாலையும் செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக தான் சம்பாதிக்க முடியும். அதுதான் அந்த உலக பிரயாணத்துக்கு நாம் கொண்டு போகிற கட்டு சாதம். அதனால் வாழற காலத்திலேயே அந்த பிரயாணத்துக்கான புண்ணியத்தை சேர்த்துப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.